அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு செப்டம்பர் 14 மார்க்கெட் எப்படி முடிந்திருக்கு, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி முடிந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போறோம். அதற்கு வந்து நம்மளுக்கு நியூஸோ சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ எதுவுமே இல்லாம சந்தையை நாம் எளிமையாக எப்படி தெரிந்து கொள்வது, எப்படி எந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பது அப்படிங்கிறத நம்மளோட வீடியோவின் நோக்கமே. இது எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. நம்ம வந்து இதுல ரொம்ப முக்கியமா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம சார்ட்டில் எடுக்காம, வரைபடத்தில் எடுக்காம, எப்படி ஆப்ஷன் செயினை பேஸ் பண்ணி எடுத்து மார்க்கெட்ல எப்படி வர்த்தகம் மேற்கொள்ளணும் அப்படிங்கறக்க வந்துட்டு ஒரு வாய்ப்பா எப்படி அமையுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோ பார்க்கலாம். இதற்கு உண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆப்ஷன் பேசிஸ்ல, அதாவது ஆப்ஷனை பொறுத்தவரை ஆப்ஷன் எப்படி வந்து கணக்கிடணும், அந்த கணக்கீட்டின் மூலியமாக நம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி அணுகுவது, அடுத்தது மார்க்கெட்டோட எல்லைகளை எப்படி தீர்மானிப்பது, ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கை நீங்க எடுத்தீங்கன்னா அந்த பிரைஸ் சரியாக இருக்கா இல்லை, அது எந்த மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம உங்களுக்கு அனைத்துமே சொல்ல போறோம், சொல்லி கொடுக்க போறோம். அப்புறம் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கை வந்துட்டு நீங்க தேர்ந்தெடுக்கிற ஸ்ட்ரைக் மார்க்கெட் வந்துட்டு, இப்போ நீங்க நிஃப்டி 50 பாயிண்ட் ஏறினா இந்த ஸ்ட்ரைக் எவ்வளவு ஏறக்கு வாய்ப்பு, மார்க்கெட் வந்து 100 பாயிண்ட் இறங்கினா நீங்க எடுத்த புட் ஆப்ஷன் எவ்வளவு தூரம் ஏற வாய்ப்பு, அப்ப இதனை எப்படி நாம் கண்டறிவது, இதெல்லாமே நம்ம வந்துட்டு சொல்லித்தரப்போறோம். எந்த பரிந்துரையும் இல்லை. நம்மளுக்கு கட்டண பயிற்சியில் இருக்கிறவங்களுக்கே நம்ம பரிந்துரை வழங்குவது கிடையாது. நீங்கள் எப்படி மற்றவர்களுக்கு பரிந்துரை தர வேணுமோ அந்த அளவுக்கு உங்களை வந்துட்டு பயிற்சியில கொடுக்கறதான் எங்களோட வேலையே. ஸோ அதனால வந்துட்டு எங்க கிட்ட வந்துட்டு நம்ம பரிந்துரை எதுவுமே இல்லை, கற்றுக் கொடுக்கும் செயலை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். இதற்குண்டான நம்ம நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி 9842610908 மற்றும் நம்பர் 8144220532. நீங்க ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வச்சீங்கன்னா எங்களோட ரெஃபரல் அலைஸ் ப்ளூ மூலமா டேமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், இல்ல நேரடியாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது நேற்று நாம் இன்றுக்கு உண்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நாம் தந்தது. அப்ப மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்ன கொடுத்துருந்தோம், R1, R2, R3 கொடுத்துருந்தோம். இது நேற்றைய நம்மளுக்கு டேட்டா, நேற்றைய ஹை லோ. ஏன்னா நம்மளுக்கு வாரத்தினோட மூமெண்ட் எவ்வளவு இருக்கும், இன்ட்ராடே மூமெண்ட் எவ்வளவு இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இன்ட்ராடேல 100 to 130 புள்ளிகள் இருக்கணும். இன்னைக்கு எப்படி அமைந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா மார்க்கெட் நேற்று முடிவுற்ற விலை 17355, இன்றைய ஓபன் 17420. அப்போ எவ்வளவு புள்ளிகள் கேப் அப் ஆயிருக்குன்னா 65 புள்ளிகள் கேப் அப் ஆயிருக்கு. இதே நேற்றைய தினம் வந்து நம்மளுக்கு கேப் டவுன், 5 புள்ளிகள் கேப் டவுனாக நம்மளுக்கு ஓபன் ஆச்சு. இன்னைக்கு வந்துட்டு கேப் அப் ஆக ஓபன் ஆயுள்ளது. ஓகே, அதற்கப்புறம் நம்மளுக்கு டே ஓபன்ல இருந்து ஹை எவ்வளவு போயிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓபனுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு 18 புள்ளிகள் தான் மேல போயிருக்கு. இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஏறி இருக்கு. நேற்றும் பாத்தீங்கன்னா ஓபனுக்கு மேல நம்மளுக்கு 14 பாயிண்ட் தான் நேற்று ஏறி இருக்கு. அப்ப நேற்றும் ஓபனுக்கு மேல ஹை வந்து 14 பாயிண்ட், இன்னைக்கும் ஓபன்ல இருந்து 18 பாயிண்ட் தான் ஏற்றம் அடைந்திருக்கு. அது போக அப்புறம் நம்மளுக்கு மார்க்கெட் வந்துட்டு ஓபன்ல இருந்து லோ. அப்போ இது ஓபன், இது லோ. அப்போ ஓபன் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் பாத்தீங்கன்னா இன்று 53 புள்ளிகள் இறக்கம் அடைந்துள்ளது. நேற்று பாத்தீங்கன்னா ஓபன் ஆன புள்ளிகளுக்கு மேல 94 புள்ளி இறங்கியிருக்கு. அப்போ ஓபன் பேஸ் பண்ணி மார்க்கெட் ஓபனுக்கு மேல நிக்க முடியல அப்படிங்கிறது இந்த டேட்டாவும், ஓபனுக்கு கீழே தான் அதிகமா வர்த்தகம் ஆயிருக்கு அப்படிங்கிறது இந்த டேட்டா நம்மளுக்கு கொடுக்குது. ஓகே, அடுத்தது நம்மளுக்கு எஸ்டர்டே ஹை டு டே ஹை. இப்போ நேற்றைய மார்க்கெட்டோட ஹை பார்த்துட்டீங்கன்னா 17378. ஆனா இன்றைய ஹை பார்த்தா 17438. அப்போ பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு நேற்றைய ஹையை விட இன்னைக்கு 60 புள்ளிகள் மேல் நோக்கி சென்றிருக்கு. ஆனா நேற்று வந்து டே ஹையே பிரேக் பண்ணல. டே ஹை மீன்ஸ் அதற்கு முந்தைய எஸ்டர்டே ட்ரேடிங் செஷனோட ஹையை பிரேக் பண்ணவே இல்லை. இன்றைய தினம் நேற்றைய ஹைக்கு மேல 60 புள்ளிகள் ஏற்றம் அடைந்திருக்கு. அதுக்கப்புறம் நேத்து எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணியிருக்கான்னு கேட்டா எஸ்டர்டே லோவை வந்து
நேத்து பிரேக் பண்ணியிருக்கு, ஆனா இன்றைய தினம் எஸ்டர்டே லோவுக்கும் இன்றைய தினத்தோட லோவுக்கும் உள்ள வித்தியாசம் 97 புள்ளிகள். அதாவது நம்மளுக்கு எஸ்டர்டே ஹைய மார்க்கெட் பிரேக் பண்ணிருக்கு, எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணவே கிடையாது. அப்ப எஸ்டர்டே லோவுக்கும் அதற்கு முந்தைய நாள் லோவுக்கும் உள்ள வித்தியாசம் 97 புள்ளிகள் இருந்திருக்கு. அடுத்தது ப்ரீவியஸ் க்ளோஸ் டு க்ளோஸ், அதாவது பாசிட்டிவ் க்ளோசிங்கா நெகட்டிவ் க்ளோசிங்கா. நேற்று வந்து மார்க்கெட் வந்து நெகட்டிவ் க்ளோசிங், 13 புள்ளிகள் நெகட்டிவ் க்ளோசிங். இன்றைய தினம் 24 புள்ளிகள், நேற்றைய க்ளோசிங்க்கும் நேற்றைய க்ளோசிங் 17,355, இன்றைய க்ளோசிங் 17,380. அப்போ பாசிட்டிவ் க்ளோசிங் தானே, அப்போ இந்த 24 புள்ளிகள் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் க்ளோசிங் கிடைச்சிருக்கு. அடுத்தது டே ஹையிலிருந்து, இன்றைய தினம் டே ஹையிலிருந்து எவ்வளவு குறைந்து க்ளோஸ் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, டே ஹை இது நம்மளுக்கு க்ளோசிங். அப்போ டே ஹையிலிருந்து நம்மளுக்கு 58 புள்ளிகள் குறைந்திருக்கு. நேற்றைய தினம் டே ஹையிலிருந்து 23 புள்ளிகள் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து லோவிலிருந்து, இந்த லோவிலிருந்து க்ளோசிங் 12 புள்ளிகள், நம்மளுக்கு லோவிலிருந்து 12 புள்ளிகள் தான் டிஃப்ரெண்ட். ஆனா நேற்று பார்த்தீங்கன்னா லோவிலிருந்து 86 புள்ளிகள் டிஃப்ரெண்ட் இருந்திருக்கு. அப்போ நேற்று லோவிலிருந்து நல்ல டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்கு, இன்னைக்கு வந்து ஹையிலிருந்து சப்ளை இன்க்ரீஸ் ஆயிருக்கு, லோவிலிருந்து டிமாண்ட் கிரியேட் ஆகல. நேற்றைய ரேஞ்ச் 109 புள்ளிகள், இன்றைய ரேஞ்ச் மிக மிக குறைவு, 71 புள்ளிகள் தான். இந்த ஹையுக்கும் லோவுக்கும் உள்ள வித்தியாசம் நம்மளுக்கு 71 புள்ளிகளாக அமைந்துள்ளது. 2 நாட்களோட ரேஞ்ச் திங்கள் செவ்வாய், இதில் அதிகபட்ச ஹை 17,438, குறைந்தபட்ச லோவா 17,269 இருக்கு. டோட்டல் ரேஞ்ச் 169 புள்ளிகள். இது திங்கக்கிழமை ஓப்பன் ரேட், திங்கக்கிழமை ஓப்பன் ஆனதுலேருந்து. அப்போ ஓப்பன் ஆனதுலேருந்து நம்மளுக்கு இவ்வளோ பாசிட்டிவ் போயிருக்கு, ஓப்பன் ஆனதுலேருந்து நெகட்டிவ் இவ்வளோ போயிருக்கு. நெகட்டிவ் 94 புள்ளிகள், பாசிட்டிவ் 75 புள்ளிகளா, அதாவது ஓப்பன் ஆன புள்ளிகளுக்கு மேலே. அப்போ இன்றைய ஓப்பனுக்கு மேலே நம்மளுக்கு க்ளோசிங் இருக்காது, திங்கக்கிழமை ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் இன்றைய தினம் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இப்ப இது பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு 17,430 மேல நம்மளுக்கு ஹை போயிருக்கு, மார்க்கெட் பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. ஆனா ஆப்ஷன் அனைத்துமே பிரீமியம் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அப்போ 17,400 கால் புட் வந்து நம்மளுக்கு வந்துட்டு பேர் ஹெட்ஜிங் ஆயிருக்கு. மார்க்கெட் வந்து இப்போ ஹெட்ஜ் ஹெட்ஜ் அப்படின்னா நம்மளுக்கு 17,300 புட்டும் 400 காலும், ஏன்னா 17,380 க்ளோஸ் ஆனதுனால இதனோட எல்லை வரையறுக்கிறது வந்து 17,300. அப்போ மார்க்கெட் வந்து நாளைய தினம் 17,400 மேல நிக்கல அப்படின்னாலே 17,300 to 400 மார்க்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்போ பேர் ஹெட்ஜிங் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா 17,400 கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் பேர் ஹெட்ஜிங். அப்போ 17,400 காலோட ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்து இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 50 ரூபாய், 63 ரூபா. அப்போ டோட்டல் ப்ரீமியம் 113.90 ரூபா. அப்போ ரெண்டுமே ரைட் பண்ணவங்களுக்கு, இந்த 17,400 கால் புட்டு ரெண்டுமே ரைட் பண்ணவங்களுக்கு அவங்களோட பிரேக் ஈவன் பாயிண்ட், நிப்டி வந்து 17,514 மேல போச்சுன்னா அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். இதை ரெண்டுமே ரைட்டிங் பண்ணவங்களுக்கு 17,286 கீழே மார்க்கெட் போச்சுன்னா அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். அதனால மார்க்கெட்டோட ரேஞ்ச் வந்து 17,286 17,514 இருக்கிறது அவங்களுக்கு நஷ்டம் வராத ஜோன். அப்ப அதற்குள்ளதான் மார்க்கெட் இம்பாக்ட் அதிகமா இருக்கும் அப்படிங்கறது நம்ம முடிவு பண்ணணும். அல்லது ரெண்டுமே ரைட் பண்ணாம சிங்கிள் ரைட்டிங் 17,400 காலம் மட்டும் ரைட் பண்ணவங்களுக்கு 17,451 அந்த ரேஞ்சா இருக்கணும். அதே 400 புட்டை மட்டும் ரைட் பண்ணவங்களுக்கு 63,17,337 அப்படிங்கிறது பிரேக் ஈவன் பாயிண்ட்டாக அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி எட்ஜ் ஹெஜிங்னா நம்மளுக்கு 400 காலையும் 300 புட்டையும் ரைட் பண்ணவங்களுக்கு. அப்போ இது ரெண்டோட டோட்டல் வேல்யூ பிரீமியம் 77 ரூபாய். அதனால 17,477 17,222 ரேஞ்சாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இதே ஒரே ஒரு ரைட் இதை மட்டும் 17,400 மட்டும் ரைட் பண்ணவங்களுக்கு 17,450, 17,300 மட்டும் ரைட் பண்ணவங்களுக்கு 17,273 கீழே போச்சுன்னா அவங்களுக்கு லாஸ் வர தொடங்கிடும். இதன் அடிப்படையில நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் எடுத்தா நம்மளுக்கு மார்க்கெட்டோட R3 ரெசிஸ்டன்ஸ் 3 17,450 17,430 415, இதே S1 17,337 17,308 17,273 இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்க போகுது. அடுத்து பேங்க் நிப்டி. நேற்றைய தினம் நம்ம கொடுத்த R1 36,694
36 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
மார்க்கெட் பார்த்துட்டீங்கன்னா இது வந்து நேற்றைய மார்க்கெட் வந்துட்டு நேற்றைய ஓபன் அண்ட் க்ளோஸ் நம்ம பேஸ் பண்ணி நம்ம எப்படி இருந்திருக்குன்னு பார்க்க போறோம். நேற்றைய க்ளோசிங் 36,471, இன்றைய ஓபன் 36,639. அப்போ நம்மளுக்கு கேப் அப் ஆயிருக்கு. அந்த கேப் அப் எவ்வளவுனா 168 புள்ளிகள் கேப் அப் ஆயிருக்கு. அதே போல நம்மளுக்கு பார்த்துட்டீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன்ல இருந்து ஹை, ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் ஹை பார்த்தீங்கன்னா 116 புள்ளிகள் போயிருக்கு. அதே ஓப்பன்ல இருந்து நம்மளுக்கு லோ, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன்ல இருந்து இந்த லோ பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு 110 புள்ளிகள் இறங்கு முகமாயிருக்கு. நேற்றைய விட கம்மியாக தான் இன்னைக்கு இறங்கியிருக்கு. நேற்றைய ஏற்றம் வந்து சரியா இருந்திருக்கு. அப்போ மார்க்கெட் வந்துட்டு அதுக்கப்புறம் எஸ்டர்டே ஹையில இருந்து இன்றைய ஹை, நம்மளுக்கு எஸ்டர்டே ஹை நேற்று கிராஸ் பண்ணவே இல்லை, இன்று எஸ்டர்டே ஹையை கிராஸ் பண்ணி 31 புள்ளிகள் மட்டும்தான் போயிருக்கு எஸ்டர்டே ஹைக்கு மேல. அதே எஸ்டர்டே லோவை நேற்று பிரேக் பண்ணியிருக்கு, ஆனா இன்றைய தினம் எஸ்டர்டே லோவை இன்னைக்கு பிரேக் பண்ணவே இல்லை. 201 புள்ளிகள் பற்றாக்குறை. அப்போ எஸ்டர்டே ஹை இன்னைக்கு பிரேக் பண்ணியிருக்கு, எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணல. எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட்னால போக முடியாம எஸ்டர்டே ஹைக்கு கீழே தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இது வந்து க்ளோஸ் டு க்ளோஸ். இப்ப நேத்து பார்த்தா நெகட்டிவ் க்ளோசிங் 211 புள்ளிகள் நெகட்டிவ் க்ளோசிங், இன்னைக்கு 141 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் க்ளோசிங். நேற்றைய முடிவுற்ற விலைக்கும் இன்றைய முடிவுற்ற விலைக்கும் உள்ள வித்தியாசம் இதே. இன்னைக்கு ஹையில் இருந்து எவ்வளவு புள்ளிகள் இறங்கி க்ளோஸ் ஆயிருக்குன்னா 143 புள்ளிகள் இறங்கி க்ளோஸ் ஆயிருக்கு. இதே லோல இருந்து எவ்வளவு பாயிண்ட் ஏறி க்ளோஸ் ஆயிருக்குன்னா 84 புள்ளிகள் ஏறி க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்றைய ரேஞ்ச் 397 புள்ளிகள் ஹையுக்கு லோக்குள்ள வித்தியாசம், இன்று ஹையுக்கு லோவுக்கு உள்ள வித்தியாசம் 227 புள்ளிகள். அப்ப இதை வச்சு நம்ம பேஸ் பண்ணா நம்மளுக்கு என்னென்ன கத்துக்கலாம். அப்ப எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணி நம்மளுக்கு போக முடியல, ஓபனுக்கு மேல போக முடியல அப்படிங்கிற டேட்டாஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். முப்பத்தி ஆறு 700 காலும் புட்டும் அதிக வர்த்தமாயிருக்கு, 36,500 புட்டு அதிகமா வர்த்தமாயிருக்கு, அப்புறம் 36,600 கால் புட்டு அதிகமா வர்த்தமாயிருக்கு, அடுத்து 36,800 கால் 800 புட்டு அதிகமா வர்த்தமாயிருக்கு. சோ இது நிறைய இப்படி பார்க்க போகும்போது மார்க்கெட் வந்துட்டு 36,400 இருந்து 36,800 நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கிறதுனால ஒரு பெரிய இம்பாக்ட் ட்ரேடிங் ஜோனா இல்லாம இருக்கு. இதனுடைய தாக்கம் நாளை தினம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். 36,700 கால் அண்ட் புட்டை வந்து ரைட் பண்ணவங்களுக்கு டோட்டல் பிரீமியம் 356 பாயிண்ட்ஸ். அதில் 37,057 வந்து ஹையர் பிரேக் ஈவன் பாயிண்ட்டாக ரைட் பண்ணவங்களுக்கு, ரெண்டுமே ரெண்டு பிரீமியம் ரைட் பண்ணவங்களுக்கு லோயர் ரெண்டாக 36,343 இருக்க போகுது. சிங்கிள் சைடு பிரீமியம் இதை மட்டும் ரைட் பண்ணவங்களுக்கு 36,843 அப்படிங்கிறது வந்துட்டு பாயிண்ட்டாக இருக்கும். சிங்கிள் சைடு ரைட்டிங் 203 36,487 இருக்க போகுது. இதே நம்மளுக்கு எட்ஜ் ஹெட்ஜிங் படி 36,700 காலையும் 36,500 புட்டையும் ரைட்டிங் பண்ணவங்களுக்கு டோட்டல் பிரீமியம் 263 புள்ளிகள், 36,963 மேல பிரேக் ஈவன் பாயிண்ட் ஆகும், கீழ் 36,236 இருக்க போகுது. சிங்கிள் 30 கால் ஆப்ஷன் மட்டும் ரைட் பண்ணவங்களுக்கு 36,843 ரெசிஸ்டன்ஸ் ஆகும், புட் ஆப்ஷன் மட்டும் ரைட்டிங் பண்ணவங்களுக்கு 36,380 சப்போர்ட் ஆகும் இருக்க போகுது. நம்மளுக்கு R1 36,748, R2 36,792, R3 38,433 இருக்க போகுது, S1 36,487, S2 36,439, S3 36,380 தான் இருக்க போகுது. ஸோ பேங்க் நிப்டி என்னன்னா 36,500 டு 36,700 க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்றைய கையை கிராஸ் பண்ணியிருக்கு, ஆனால் அதுக்கு முடியாம அதற்கு கீழே தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. 36,600 போது மிக சரியான மிட் பாயிண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல பாருங்க, ஜீல் நிறுவனம் நம்மளுக்கு நியூஸ் பேஸ்டு என்னன்னு தெரியாது. தெரியாது மீன்ஸ் அந்த நியூஸ் பேஸ்டுக்கு என்னென்ன காரணமா வைக்கலாம், ஆனா
இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஏற போகுதா அப்படின்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட் ஓபன்ல அது 9% ஓபன் ஆயிருக்கு. ஐஆர்சிடிசி 101.49 இந்த ரெண்டு ஸ்டாக்குமே இன்னைக்கு நல்ல இம்பாக்ட் கொடுத்துருந்தது. இது பாருங்க ஜீல் நிறுவனம் நம்மளுக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட 40% ஏற்றம் அடைந்தது. இந்த ஆப்ஷன் பையர்களுக்கு சான்சஸ் பாருங்க 250 கால் 25 பைசா. இது 25 பைசாங்கும் போது கண்டிப்பா நேற்று க்ளோசிங்ல எடுத்து வச்சிருக்க முடியாது, எடுத்து வைக்கவும் மாட்டோம். நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததா சொல்றேன், இதை வந்து நீங்க ட்ரேடு பண்ணிருக்கலாங்கிறது காமிக்கல. ஆப்ஷன் பையர்களுக்கு என்ன வாய்ப்பு இருந்திருக்குன்னு தான் சொல்றேன். 25 பைசாங்கும்போது 3000 லாட் சைஸ், அப்ப கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்துட்டு ஒரு என்ன சார் 3000 லாட் சைஸ்னா ஒரு 750 ரூபா ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு. இன்னைக்கு ஹை 30 ரூபா, கிட்டத்தட்ட 90,000 ரூபாய் போயிருக்கு. அப்போ இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஓப்பனே 1 ரூபா, லோ 1 ரூபா. அப்ப கண்டிப்பா நம்ம வந்துட்டு ஒரு 5 ரூபா அந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா எடுக்கலாம் எடுக்க வேண்டாங்கிறது உங்களோட முதலீட்டு மேலாண்மைக்கு தான் உண்டானது. ஆனா எவ்வளவு தூரம் வாய்ப்புகள் கொடுத்துருக்கு அப்படிங்கிற பாருங்க, க்ளோசிங் 24 ரூபாய். ஐஆர்சிடிசி பாருங்க நம்மளுக்கு 3700 கால் 50 ரூபாய், ஆனா 184 ரூபாய் ஹை, 162 ரூபாய் க்ளோசிங்கா இருக்கு. இன்னைக்கு ரெண்டுமே ஜீல் அண்ட் ஐஆர்சிடிசி ப்ரீ ஓப்பன்ல இருந்தது. ப்ரீ ஓப்பன்ல இன்னைக்கு ஓப்பனே அதிகமான புள்ளிகள். அப்ப அதுக்கு இம்பாக்ட் எப்படி இருந்திருக்கு பாருங்க. ஜீல் 240 கால் 35 பைசால் இருந்து 37 ரூபாய். ஜீல் 260 கால் பாருங்க, நம்மளுக்கு 260 கால் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 24 ரூபா மட்டும் ஹை போயிருக்கு. ஸோ இதனுடைய இம்பாக்ட் எல்லாம் எப்படி இருந்திருக்கு பாருங்க. ஜீல் இது எல்லாமே வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆனது, ஏன்னா நேற்று க்ளோசிங் இல்லை, அதனாலதான் இது 13 ரூபா அந்த மாதிரி காமிக்குது. 230 கால் பாருங்க, 50 பைசால் இருந்து 44 ரூபாய், எவ்வளவு தூரம் இம்பாக்ட் கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ மார்க்கெட்டை வந்துட்டு ஆப்ஷன் பையர் இது ரைட்டிங் பண்ணவங்களுக்கு எவ்வளவு தூரம் லாஸ், ஒரு 750 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ரைட்டிங் பண்ணவங்களுக்கு பாத்தீங்கன்னா 90,000 ரூபாய் லாஸ் வந்திருக்கும். ஸோ ரைட்டிங்க்கு உள்ளான ரிஸ்க்கும் இருக்கு, பையிங் கூடான ரிஸ்க்கும் இருக்கு. இந்த முதலீட்டு மேலாண்மையில பிரித்து பார்த்து உங்களோட வாய்ப்பை பயன்படுத்துங்க. ஆனா நிப்டியை பொறுத்தவரை 17300 to 400 ஜோன் வந்து ஒரு வால்டைல் ஜோனா தான் இருக்க போகுது. பேங்க் நிப்டிக்கு 36400 to 36800 ஒரு நான் ட்ரேடபிள் ஜோனா தான் இருக்க போகுது. இதை வந்து நீங்க கற்றுக்கொண்டு நீங்கள் வியாபாரத்தை எப்படி செய்யலாம்ங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.